இருக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. நான் தான் ராமர், இதுதாங்க என் வீடு. வீடு நல்லா இருக்கா? இவ்வளவு பெரிய வீட்டை இன்னைக்கு நான் கட்டிருக்கேனா, அதுக்கு யாரு தெரியுமா காரணம்? நான் போட்டோல நடுவுல இருக்காரு பாருங்க, எங்க அப்பா. அப்பா அப்பா, ஓ மயன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிருக்கேனே, அதுக்கு காரணம் நீதாப்பா. நீதா எப்படி தெரியுமா? நீ செத்ததுக்கு அப்புறம் தான்ப்பா இன்சூரன்ஸ் பணம் கொடுத்தாங்க. இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு செங்கல்லையும் சிமெண்ட்லையும் ஆத்து மணல் இல்லை, ஓ ஆத்துமா இருக்கு. அப்பா இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கனே, ஒரு சோபா செட் இருக்கா, ஒரு கபோர்டு இருக்கா, ஒரு சேர் தான் இருக்கா, ஒரு நியூஸ் பேப்பர் தான் இருக்கா, இப்ப எப்படி வர வைக்கிறேன் பாரு. ஜி பூம் பாத்தீங்களா, எப்படி சொன்ன ஒன்ன டேபிள் சேர் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் ராமர் வீடு. ஓகே, நியூஸ் பேப்பர் படிப்போம். முத்தம் கொடுக்க தெரியாததால் கணவன் வாயை கடித்த மனைவி. புத்தம் கொடுக்க தெரியல, கடிச்சு கூட வைப்பாளுங்க. இந்த பாருங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க தப்பா நினைச்சு கை தட்டுறீங்க. ராமர் தமிழ் மீனிங்கா பேசுறானே, எல்லாரும் கிளி கிளி கிளிக்கிறாங்க. அடுத்த பக்கத்துல என்ன நியூஸ்? பிரியாணிக்கு ஆசைப்பட்டு கணவனை கொன்ற மனைவி. பிரியாணிக்கு ஆசைப்பட்டா கோழிய கொள்ளுவாங்க, ஆட்டோ கொள்ளுவாங்க, கணவனையா கொண்டிருக்காளையா? என்னடா நியூஸ், நியூஸா போடுற, நியூஸ் நியூஸா போடுற. அயோக்கிய பயல, ஒரு பேப்பர்ல எப்ப பார்த்தாலும் இதே நியூஸ். நீ சிரிக்காத, ஏதோ அந்த மாதிரி வேலை பண்ணியா? சரி, இந்த பொம்பளைங்க இருக்காளுங்களே, பொம்பளைங்க, எல்லா பொம்பளையும் தெரியல, ஒரு சில பொண்ணுங்க எப்ப பாரு, நின்னா செல்ஃபி, படுத்தா செல்ஃபி, பல்லு விளக்குறத ஒருத்தி செல்ஃபி எடுத்து போடுங்க. இந்த பொண்ணுங்க புருஷே இல்லாம கூட இருந்துருவாளுங்க, போன் இல்லாம இருக்க மாட்டாங்க, தெரியுமா? கொடுமை கொடுமை கொடுமை. ஐயோ, நான் பேசினது என் பொண்டாட்டி வரன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாளையா? ஏய், எவ்வளவு நேரம் முடி ஒரு ஆளா ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, இன்னும் என்ன மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? வாடி வெள்ள. ஏய், ஓ மணி, ஹாய் மணி. ஐயோ, ஏய் சாரிடா, நான் லைவ் போட்டத பார்க்கவே இல்ல. மணி எப்படி இருக்க? சாட்டியா தாடி? மணி காலையில என்ன பண்ற? காலையில என்ன பண்ணுவாங்க? நைட்டி சாப்பிட்டதும் காலையில டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உடுதா யாரா? என் ஹஸ்பண்ட் தான். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், எங்க எங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ளீஸ். ஓ டிங், காபி எங்கடி? மணி ஒரு ஒரு 2 மினிட்ஸ் சார்ஜ் போடுறேன், 2 மினிட்ஸ். கல்றாக நடிய வைடா. ஹாய் பேபி. ஏய் இப்ப பாரு, இப்ப தெரியுதுல்ல ஒழுங்கா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாய் சொல்லுங்க. ஓ ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீனிவாஸ், நான் உன்னை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஸ்ரீனிவாஸ், ஒரு நிமிஷம் என் ஹஸ்பண்ட் பாக்கணுமா? இங்க வாங்க, திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் ஸ்ரீனிவாஸ். அவனும் கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்கா? காஜல் அகர்வால் மாதிரி இருக்கிற உனக்கு காஜா பீடி குடிக்கிற மாதிரி ஒரு புருஷனா? டேய் ஸ்ரீனிவாஸ், கண்ணத்திலே நான் என்ன சொல்றேன், நீ என்னடி அப்படியே கற்பனையில மிதக்குறீங்களா? யோ சும்மா லூஸ் மாதிரி பேசாதயா. ஒரு காபி கட்டத்துக்கு இவ்வளவு பேச்சு, இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்கனா உனக்கு வடிச்சு கொட்டிறதுக்கு? இரு, நீ என்னடி சொல்றது, என்ன 10 மாசம் சுமந்து பொத்த எங்க அம்மா இருக்கா பெத்த,
பத்து மாசம் என்னை செமந்து பெத்து வளர்த்து ஆளாக்குன எங்க அம்மா இருக்காங்க. அம்மா காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழு தேவதை அம்மா. இவன் ஒருத்தண்டா சீப்பு காமிச்சு என் தாய் போதாது. மங்களகரமான அந்த முகத்தை பாரு, அந்த பாரு அப்படியே அப்படியே ஓ முகத்தை பாரு, அப்படியே எங்க அம்மா முகத்தை பாரு, அப்படியே ஓ முகத்தை பாரு. உன் மருமகளை பாத்தியா? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்காரர்கிட்ட பேசுவேன் பார்த்தா வீடியோ கால் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நல்லா கேளு, குட்டியில உரைக்கிற மாதிரி நல்லா கேளு. என்னதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்டி வீடியோ சாட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, என்னடியே மூஞ்சல ஒரு வெள்ளை வெள்ளையா இருக்கு? பொம்பளை புள்ள லட்சணமா மஞ்சள் போட்டு குளிக்க மாட்டியா? அதுக்கு முன்னால தாப்பா போட்டு குளிக்கணும். எனக்கு பொண்டாட்டியோட செல்போன் சீனிவாசன் கூட இப்படி. ஹாய் சீனிவாசா. ஹாய் சீனிவாசா. சீனிவாசன் சார், நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பொறக்கட பொறம் போக்கு நாயே. ஒரு தடவை ஒரு தடவை குப்பை தொட்டிகளை தேடி பார்த்துட்டு வந்துடுறேங்க. நீ ஒரு கேவலமான சண்டை போட்டு என்ன தெரியுமா நீ வேலை வெட்டிக்கு போயிருந்த பிரச்சனை வந்திருக்க மாடா. நான் வேலைக்கு போனோம், அங்க பாரு
புது வீடு. ஆமா. அத நான் வாடகை வீட்டுக்கு போலப்பமா. எப்படா எப்படி நீ வாடகைக்கு விடலாம்? எப்படி என்ன கேட்காம எப்படி வாடகைக்கு விடலாம்? விட்டுருவியா நீ? இப்ப நான் சொல்றேன், வாடகை விட்டு போடிச்சுக்கோ. முதல்ல வாடகைக்கு வீடு விடப்படணும்னு போட மாட்டேன். ஏதாவது வந்தா வீட்டுல வைக்கலாம். அதை விட்டு தொடர்ந்து என்கிட்ட பேசாத. ஒரு வயிறாட்டிய கேட்டேன், எப்படி இந்த மாசம் கிடைச்சது? சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே.